காமதேகத்தை வென்றவர் ஓங்காரக்குடிலாசான். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். உள்ளங்கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேல ஒன்னாரு. ஆக உள்ள கரைஞ்சு உடல் கரையா. அப்போ எந்த மனித வர்க்கத்தை ஆணை பண்ணி ஆட்டி படைப்பது உடம்பு காமதேகம். அதை என் ஆசான் வென்றான், எனது ஆசான் முருகப்பெருமான் வென்றான். அப்போ வாய்ப்பு எனக்கு இல்லையா தாயே? கேள்ற மகனே, நான் தரேன்டா. முருகா சர்க்குநாதா, நீ பெற்ற பேருமே தனியன் பெற அருசி தாயே. அந்த வாய்ப்பு அது அது அறிவு கொடுப்பா. கேள் என்னை தருகிறேன், உனக்கு பொருள் பொருள் உதவி செய்கிறேன், அன்னாதான செய் வைராக்கிய தருகிறேன், பொருள் உதவி செய்கிறேன், அன்னாதான செய் உனக்கு ஆற்ற தெரியும். வேற ஒன்றும் செய்வேணா, வேற ஒன்றும் வேண்டாம். தினம் தினமும் அன்பர்கள் கேட்க, நான் கேட்குறப்போ தினம் கேட்டுக்கிட்டு வரேன். இப்போது நான் 40 வருஷம் கேட்குறேன், 50 வருஷம் ஆகுது. கிட்டத்தான் 5 வயசில் ஆரம்பித்தே தவோம், 5 வயசே தவோம்மா. ஆமாம், 3 ஜென்மத்தில் எனது ஆசான் கரூர் முனி இருக்குதோடு செஞ்சவனான். ராசான் கரூர் முனி இருக்குதோடு செய்து ஆசி பெற்றவன். 5 வயசில் உட்காந்து தவ செஞ்சுருந்தேன். எங்கள் அப்பா வந்தார், அம்மாட்ட சொன்னார், ஏன்னா மகன் போய் தவ செய்யலாம் போய் பாருனாரு. நான் குடிக்கிற இடத்துல டபிதார் துறை விட்டு அபிதார் சத்தில் உட்காந்துருந்தாப்போ. துறையூர் டபிதார் சத்தில் 5 வயசு இருந்தாப்போ. அப்போ உட்காந்து தவ செஞ்சேன் 5 வயசில். எங்கள் அப்பா வந்தார், எங்கே தவ செய்கிற மகனை போய் பாருனார். அம்மா வந்துச்சு, என்ன செய்யணேன் எனக்கே தெரியல. 5 வயசுலேயே எனக்கு உடத்த முருகன், 5 வயசு நான் ஆரம்பித்தான். அப்போது ஒரு ஜென்மத்தில் பாடுபடுத்தி வைத்தால் என்ன செய்கிறான் முருகா? சொல்கிறேன் உனக்கு, இப்போ ஒரு மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்க. இந்த உலகத்தில் முருகா நான் ஆசைப்பட்றப்பா. என்ன ஆசைப்படுறான்? மரணம் இல்லா பெருவாள் பெற ஆசைப்பட்றப்பா. அதுக்கு அருள் இவதானே அவன் அது வேணும் இது வேணும் கேட்டால் நீ இப்படி சொல்கிறேன். மரணம் இல்லை பெருவாள் பெறும், அதுக்கு அறிவு தரணும், அதுக்கு ஒரு ஆற்றல் தரணும். அப்போ மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் ஆட்டி படைப்பது, அது வெல்லணும். அதுக்கு என்ன உபாயம் என்ன? அது ஒன்றே ஒன்று பத்தியம் தான், சத்தியத்தை கடைபிடிக்கணும். சத்தியம் என்னன்னு கேட்டான், நான் இன்று முதல் பிற சொத்தை விரும்ப மாட்டேன், நான் இன்று முதல் பொறாமை கொள்ள மாட்டேன், நான் இன்று முதல் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். தாய்மை கொடுத்துருவாள் முருகா. சர்க்குநாதா, சாந்த சுரூபா, என் தந்தையே, எனது தாயே, தயவுடைய தெய்வமே, தயாபரணே, தேவாதி தேவா, இந்த பாவி ஒரு பாறுபாடு தாயே, வந்துட்டாடா அன்னைக்கு அவன் ஞானிடா, அன்னைக்கு அவன் ஞானி, நான் பாவிதன் தாயே, நீ புண்ணியமா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. காமதேகத்தை வென்றவர் ஓங்காரக்குடில் ஆசான். வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாய்ப்பு தந்தது உள்ளங்கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேல ஒன்னாரு. ஆக உள்ள கரைஞ்சு உடல் கரையா. அப்போ எந்த மனித வர்க்கத்தை ஆணை பண்ணி ஆட்டி படைப்பது உடம்பு காமதேகம். அதை என் ஆசான் வென்றான், எனது ஆசான் முருகப்பெருமான் வென்றான். அப்போ வாய்ப்பு எனக்கு இல்லையா தாயே? கேள்ற மகனே, நான் தரேன்டா. முருகா சர்க்குநாதா, நீ பெற்ற பேருமே தனியன் பெற அருசி தாயே. அந்த வாய்ப்பு அது அது அறிவு கொடுப்பா. கேள் என்னை தருகிறேன், உனக்கு பொருள் பொருள் உதவி செய்கிறேன், அன்னாதான செய் வைராக்கிய தருகிறேன், பொருள் உதவி செய்கிறேன், அன்னாதான செய் உனக்கு ஆற்ற தெரியும். வேறு ஒன்றும் செய்வேணா, வேறு ஒன்றும் வேண்டாம். தினம் தினமும் அன்பர்கள் கேட்க, நான் கேட்குறப்போ தினம் கேட்டுக்கிட்டு வரேன். இப்போது நான் 40 வருஷம் கேட்குறேன், 50 வருஷம் ஆகுது. கிட்டத்தான் 5 வயசில் ஆரம்பித்தே தவோம், 5 வயசே தவோம்மா. ஆமாம், 3 ஜென்மத்தில் எனது ஆசான் கரூர் முனி இருக்குதோடு செஞ்சவனான். ராசான் கரூர் முனி இருக்குதோடு செய்து ஆசி பெற்றவன். 5 வயசில் உட்காந்து தவ செஞ்சுருந்தேன். எங்கள் அப்பா வந்தார், அம்மாட்ட சொன்னார், ஏன்னா மகன் போய் தவ செய்யலாம் போய் பாருனார். நான் குடிக்கிற இடத்துல டபிதார் துறை விட்டு அபிதார் சத்தில் உட்காந்துருந்தாப்போ. துறை விட்டு டபிதார் சத்தில் 5 வயசு இருந்தாப்போ. அப்போ உட்காந்து தவ செஞ்சேன் 5 வயசில். எங்கள் அப்பா வந்தார், எங்கே தவ செய்கிற மகனை போய் பாருனார். அம்மா வந்துச்சு, என்ன செய்யணேன் எனக்கே தெரியல. 5 வயசுலேயே எனக்கு உடத்த முருகன், 5 வயசு நான் ஆரம்பித்தான். அப்போது ஒரு ஜென்மத்தில் பாடுபடுத்தி வைத்தால் என்ன செய்கிறான் முருகா? சொல்கிறேன் உனக்கு, இப்போ ஒரு மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்க. இந்த உலகத்தில் முருகா
நான் ஆசைப்படுறப்பா. என்ன ஆசைப்படுறா? மரணம் இல்லா பெருவாள் பேர் ஆசைப்படுறப்பா. அதுக்கு அருள் இவதானே. அவன் அது வேணும் இது வேணும் கேட்டால் நீ இப்படி சொல்கிற. மரணம் இல்லா பெருவாள் பண்ணும், அதுக்கு அறிவு தரணும், அதுக்கு ஒரு ஆற்றல் தரணும். அப்போ மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் அட்டி படைப்பது, அது வெல்லணும். அதுக்கு என்ன உபாயம் என்ன? அது ஒன்றே ஒன்று பத்தியம் தான், சத்தியத்தை கடைபிடிக்கணும். சத்தியம் என்னன்னு கேட்டான், நான் இன்று முதல் பிற சொத்தை விரும்ப மாட்டேன், நான் இன்று முதல் பொறாமை கொள்ள மாட்டேன், நான் இன்று முதல் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். தாய்மை கொடுத்துருவாள்னா முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா என் தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா இந்த பாவி ஒரு பாறுபாறு தாயே வந்துட்டாடா அன்னைக்கு அவன் ஞானிடா அன்னைக்கு அவன் ஞானி நான் பாவிதன் தாயே நீயே புண்ணியவா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. காம தேகத்தை வென்றவர் ஓங்காரக்குடில் ஆசான், வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். வாய்ப்பு தந்தது உள்ளங்கரைய உடல் கரைய ஆனந்த வெள்ளம் கரை புரண்டு மேல ஒன்னார். ஆக உள்ள கரைஞ்சு உடல் கரையா. அப்போ எந்த மனித மனித வர்க்கத்தை ஆணை பண்ணி ஆட்டி படைப்பது உடம்பு காமதேகம். அதை என் ஆசான் வென்றான், எனது ஆசான் முருகப்பெருமான் வென்றான். அப்போ வாய்ப்பு எனக்கு இல்லையா தாயே? கேள்ற மகனே நான் தரேன்டா. முருகா சர்க்குருநாதா நீ பெற்ற பேருமே தனியன் பெற அருசி தாயே, அந்த வாய்ப்பு அது அது அறிவு கொடுப்பா. கேள் என்னை தருகிறேன், உனக்கு பொருள் பொருள் உதவி செய்கிறேன், அன்னாதான செய் வைராக்கிய தருகிறேன், பொருள் உதவி செய்கிறேன், அன்னாதான செய் உனக்கு காற்ற தெரியல், வேறு ஒன்றும் செய்ய வேணாம், வேறு ஒன்றும் வேண்டாம். தினம் தினமும் அன்பர்கள் கேட்க நான் கேட்குறப்போ தினம் கேட்டுக்கிட்டு வரேன்ப்போ. நான் 40 வருஷம் கேட்குறேன், 50 வருஷம் ஆகிதான் கிட்டத்தான் 5 விஷயம் ஆரம்பித்தேன் தவோ, 5 விஷயம் தவோம்மா. ஆமாம் முன் ஜென்மத்தில் எனது ஆசான் கரூர் முனி இருக்குதோடு செஞ்சவனான், ராசான் கரூர் முனி இருக்குதோடு செய்து ஆட்சி பெற்றவன். 5 வயசாக உட்காந்து தவ செஞ்சுருந்தேன். எங்கள் அப்பா வந்தார், அம்மாட்ட சொன்னார், ஏன்னா மகன் போய் தவ செய்கிறான் போய் பாருனாரு. அது குடிக்க இடத்துல டபிதார் துறையூர் டபிதார் சத்தில் உட்காந்துருந்தாப்போ, துறையூர் டபிதார் சத்தில் 5 வயசு இருந்தாப்போ. அப்போ உட்காந்து தவ செஞ்சேன் 5 வயசில். எங்கள் அப்பா வந்தார், எங்கே தவ செய்கிறவன் மகனை போய் பாருனார். அம்மா வந்துச்சு, என்ன செய்யணேன் எனக்கே தெரியல. 5 வயசுலேயே எனக்கு உடத்த முருகன், 5 வயசில் ஆரம்பித்தான். அப்போது ஒரு ஜென்மத்தில் பாடுபடுத்தி வைத்தால் என்ன செய்கிறான் முருகா? அவன் சொல்கிறான் ஒன்று இப்போ ஒரு மறுபடியும் சொல்கிறேன் கேட்டுக்க. இந்த உலகத்தில் முருகா நான் ஆசைப்படுறப்பா. என்ன ஆசைப்படுறான்? மரணம் இல்லா பெருவாள் பேர் ஆசைப்படுறப்பா. அதுக்கு அருள் இவதானே. அவன் அது வேணும் இது வேணும் கேட்டால் நீ இப்படி சொல்கிற. மரணம் இல்லா பெருவாள் பண்ணும், அதுக்கு அறிவு தரணும், அதுக்கு ஒரு ஆற்றல் தரணும். அப்போ மரணம் என்பது ஒவ்வொரு மனிதனும் அட்டி படைப்பது, அது வெல்லணும். அதுக்கு என்ன உபாயம் என்ன? அது ஒன்றே ஒன்று பத்தியம் தான், சத்தியத்தை கடைபிடிக்கணும். சத்தியம் என்னன்னு கேட்டான், நான் இன்று முதல் பிற சொத்தை விரும்ப மாட்டேன், நான் இன்று முதல் பொறாமை கொள்ள மாட்டேன், நான் இன்று முதல் யாருக்கும் தீமை செய்ய மாட்டேன். தாய்மை கொடுத்துருவாள். முருகா சர்க்குருநாதா சாந்த சுரூபா என் தந்தையே எனது தாயே தயவுடைய தெய்வமே தயாபரணே தேவாதி தேவா இந்த பாவி ஒரு பாறுபாறு தாயே வந்துட்டாடா அன்னைக்கு அவன் ஞானிடா அன்னைக்கு அவன் ஞானி நான் பாவிதன் தாயே நீயே புண்ணியவா. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.